ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஜீவன் சந்தியா. எஸ், அமேசான் பிரைம் இந்த படம் இருக்கு. ஒரு மராத்தி ஃபிலிம். தீபக் பிரபாகர் மந்திராஜி தான் இது இந்த படத்துடைய டைரக்டர். அவருக்கு இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, முதல் படமாக இருக்கும் பட்சத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் நினச்சி அந்த ஃபீலிங்ஸை கொண்டிருக்காரு. 65 வயசுக்கு மேலே லவ் வரும். அந்த லவ் உண்மையான லவ்வாக எப்படி இருக்கும், அது அந்த லவ்வோடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும், அந்த லவ் வந்து எந்த அளவுக்கு ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும், அந்த லவ் அந்த ரெண்டு பேருக்குள்ளே எப்படி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். ஜீவன் சந்தியா அமேசான் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வருஷம் அந்த படம் வந்து 2021 மூவி தான் இது. இஸ் கம்ப்ளீட் ரொமான்ஸ் அண்ட் ட்ராமா. இந்த படத்தில் மெயின் ஆக்டராக நடிச்சு விடாது, அந்த 65 வயசு மதிக்கத்தக்க நடிகராக நடித்த அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோக் சராஃப். அசோக் சராஃப் அப்படின்றவர் அந்த 65 வயசு மதிக்கத்தக்க நடிகர். அவர் பெரிய நடிகர், நிறைய மராத்தி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பெஸ்ட் காமிக் ஆக்டர் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஒரு காமெடியன், அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கே. ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும் படம், கண்டிப்பாக சொல்லுவேன் நான். இந்த படத்தில் மெயின் ஹீரோயினா அதாவது அம்மா கேரக்டராக 65 வயசு அசோக் சராஃபுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் பெரிய ஆக்டர்ஸ். ஆக்சுவலாக நிறைய ஹிந்தி படம் கூட பண்ணியிருக்காங்க, மராத்தி ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஷோரி சஹானி. எஸ், கிஷோரி சஹானி தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அசோக், கிஷா, கிஷோரி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு டைரக்ட் பண்ண தீபக்கு நம்ம கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். படத்தில் இவங்க பேர் வந்து ஜீவன் அபிங்கர் அண்ட் சந்தியா ஜோஷி. எஸ் அபிங்கர், சந்தியா இதான் மெயின் கேரக்டராக வரும். அபிங்கருக்கு ஒய்ஃப் இறந்துட்டாங்க, பையன் மட்டும்தான் இருக்கான். பையன் கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம சந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான், ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஸோ பொண்ணு கல்யாணம் பண்ணி தனியாக இருக்குது, அம்மா தனியாக இருக்காங்க. இதுதான் வந்து ஓப்பனிங் சீன்ஸ். எஸ், இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணதில் இவங்களுக்குள்ள வந்து ஒரு லவ் வந்து உண்டாயிருக்கு. நீ என் கூட இரு, கடைசி காலத்தில் நீ என் கூட இரு, நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு நமக்கு யார் இருக்கா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு அந்த ஒரு பயங்கரமாக ரொமான்ஸ் வந்து அப்படியே ஆரம்பிக்கும். ஸோ கடைசி கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படின்றது செம்ம ட்விஸ்ட் கொடுத்துருப்பாரு. செம்மையான ஃபீலிங் உள்ள படம் இது, கண்டிப்பாக அந்த படம் கிடையாது. தீபக் உண்மை தீபக் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து செம்மையாக இருந்திருக்கு. ஸோ இந்த மூவியோடைய கம்ப்ளீட் கதைக்குள்ள நான் இப்போ போகிறேன். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீனே எடுத்தவொன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுற அட்வொகேட்டு ஆஃபீஸில் நம்மளுடைய அபிங்கர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ரெண்டு டம்ளர் கொண்டு வாப்பா, தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் இல்லை, சந்தியா வருவா அப்படின்னு சொல்கிறாரு. சந்தியா ஆட்டோலேருந்து இறங்குறாங்க, பேக்கில் ஃபேஸ் காமிக்கவே மாட்டாங்க, செம்ம ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ உள்ளே சந்தியா என்ட்ரான உடனே கை நடுங்க அந்த கிளாஸ் வாட்டர் கொடுக்குறதும் அந்த சந்தியாவுக்கு பூ வச்சு விடுறதும் சொல்லிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் ஆரம்பிக்கும். யார் சார் இவங்க, என்ன நடந்தது அப்படின்னு அந்த ஆஃபீஸில் இருக்கிற கிளர்க்கு கேட்க, அந்த கிளர்க்குக்கு வந்து இவர் வந்து கதை சொல்கிறாரு நம்ம அபிங்கர். ஸோ இப்போ கதையோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறாரு அவர் நம்ம அபிங்கர். ஸோ இவங்க வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, இவர் ஒரு விஷயமா வேலைக்கு போகிறாரு. ரெண்டு பேருமே எதிர்பாராத விதமாக ஒரே ஆட்டோவில் ஏறுறாங்க. ஸோ நீ யார் நான் தான் கூப்பிட்டேன்னு சண்டை போட கடைசியில் வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஆட்டோவில் கூப்பிட்டு போக ஒரே இடத்துல இறக்கி விடுறாரு. இவருக்கு அவங்கள பிடிச்சி போகுது. ஸோ பிடிச்சி போக போய் திரும்ப பேச பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்புறம் பையனோட உதரவை எதாச்சியாக போகும்போது அவங்கள பார்த்துறாரு. ஸோ பையன்கிட்ட வேகமாக நிறுத்துன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவர் அந்த அம்மாட்ட பேசுகிறாரு. நான் தான் அவங்கள ஆட்டோ ரிக்ஷாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலும் அவங்க ஜூஸ் அடப்பலாமா அப்படின்னு பேசி கேட்குறாரு. ஸோ ஜூஸ் அடப்பலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு யூத் லவ் வந்து எப்படி இருக்குமோ அதே ஒரு பரிமாணம், அதோட மெச்சூர்டு லவ்வாக வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஒரு காதல் வந்து எல்லா வயசுலையும் வரும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் தான் இந்த படம். ஆக்சுவலாக 65 வயசுக்கு அப்புறம் தனிமையை இருக்கிற அபிங்கருக்கும் அதே தனிமையில் இருக்கிற சந்தியாவுக்கும் இருக்கிற அந்த சேம் ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அவங்களுக்கும் அந்த காமம் கிடையாது, அவங்களுக்குள்ள லஸ்ட் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிறது வந்து பியூர் லவ் தான். அந்த லவ் என்ன அப்படின்றத படத்தில் அழகாக சொல்லியிருக்கோம். வாட் எல்லாரும் சொல்லுவாங்க லவ்னா என்னன்னு, லவ் அப்படின்றது இட்ஸ் அ டேக்கிங் கேர். எஸ், டேக்கிங் கேர் ஃபார் ஈச் அதர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ ஒருத்தர் உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே ஓடி வர்றது அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம உறுதுணையாக இருக்கிற மனைவி ஆ நம்ம நேசிக்கிறவங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க தீபக். ஸோ இந்த மூவியை பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லையுமே வந்து அபிங்கருடைய நடிப்பும் சந்தியாவுடைய எக்ஸ்பிரஷன்ஸும் தான் நம்ம மைண்டில் கண்ணுமாடி நிற்குது, வேறு யாருமே நிற்கலை. பட் என்ன ஒரே விஷயம், அபிங்கருடைய மருமக இருக்கா பாருங்கள், அவர் ரொம்ப பாசமாக இருக்கா, ரொம்ப நல்லவளாக இருக்கா, ரொம்ப இருக்கும். ஸோ அபிங்கரோட பையன் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான், அவங்கள கூட்டி நீ உள்ளே வரக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டுனா உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது தான் நமக்கு பயங்கரமாக கோவம் வரும். இந்த ட்ரெண்ட்னு இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா அப்படின்னும் போது இருக்க தான் செய்யும். கதைக்கு ஒரு எதிர்ப்பு வேணுமே, கதைக்கு ஒரு வில்லன் வேணுமே அப்படின்னும் போது இந்த கதையில் வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா அபிங்கரோடைய பையன். எஸ் சந்தியாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், பட் ஆனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல இவங்களை. ஸோ நீங்கள் தனியாக போய் என்னென்ன பண்ணிக்கமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதமா அப்படின்ற அளவுக்கு பொண்ணு ஒதுங்கிடுறா. ஸோ அம்மா வந்து ஃப்ரீ ஆகிடுறா அப்படின்றது
கதையில் அழகாக சொல்லியிருப்பார் தீபக். ஸோ இந்த கதையில் பார்க்கும்போது இப்படியே டெவலப் ஆகி இந்த லவ் டெவலப் ஆகும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரீசிமேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரீசிமேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த அவங்களுடைய நட்புகள் வாழ்த்த அவங்க ரீசிமேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு பையன் வீட்டை போய் பையன் வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க சந்தியா வீட்லேயே போயிட்டு அபிங்க தங்கிடுறாரு, அங்கேயே இருக்கிறாரு. ஸோ இங்கே இருக்கும்போது இவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, இருந்துக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாரு, ஜாலியாக இருக்காரு, சாப்பாடு கிடைக்குது, ஒன்றா இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 5 வருஷம் கடந்த பிறகு ஒரு 5 இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நெஞ்சு வலி வருதுங்க. ஸோ அங்கே தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நெஞ்சு வலி வருது அவருக்கு, அவங்கருக்கு நெஞ்சு வலி வந்தவொன்னே இவங்கள்ட்ட செலவு பண்ணுறது காசு இல்லை, தன்னோட நகையெல்லாம் வித்து கூட செலவு பண்ணலாம், பேலன்ஸ் 1.5 லட்சம் ரூபா கட்டணும்னு சொல்லும்பொழுது பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறா, பொண்ணு எடுக்க மாட்டா, பொண்ணு மாப்பிள்ளைங்க எடுக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. ஸோ இவர் வெக்ஸாகி போய் கடைசியில் அபிங்கருடைய பையனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் நீங்கள் தான் வரமாட்டேன், அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாவம் ரொம்ப வெக்ஸாகி வெளியே வந்துடுவாங்க. கடைசியில் பையன் உள்ள வந்து டேக் கேர் பண்ணிடுறான், பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த தகவல் டாக்டர் மூலமாக தகவல் வீட்டுக்கு வரும், இவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இது கதை. ஸோ இப்படியே போயிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், இல்லை இப்போ வந்து இப்போது இந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகி அபிங்கருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருதுங்க. பேரட்டிக் அட்டாக்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக செயலிருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த உடனே டாக்டர் ஒரு நர்ஸ் ஒன்று அப்பாயின் பண்ணணும்னு சொல்லும்போது நர்ஸ் டாக்டர் ஹெல்ப் பண்ணுறாரு, உங்களுக்கு நர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி. அந்த நர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தியா. எஸ், கதையில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருப்பாரு. பட் அந்த ட்விஸ்ட் வந்து எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கதையை ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்துட்டு, பட் கிளைமேக்ஸ் யாராலையும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் அப்படி கொடுத்துருக்காரு தீபக். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு தீபக். த மூவி விச் இஸ் வெரி கோயிங் அவுட் ஆஃப் த பிளாக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொமான்ஸ், அந்த அளவுக்கு ஒரு லவ்னா இதுதான் லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அழகாக கொடுத்துருப்பாரு டேரக்டர். ஸோ இந்த படம் அபிங்கரும் சரி சந்தியாவும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உள்வாங்கி நடிச்சிருக்காங்க இந்த கதையில் ஃபுல்லாகவே. இந்த படம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு டச்சிங்காகவே தான் இருக்குது மூவி. நிறைய பேர் இங்கே வந்து சினிமாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ கடமைக்கு பண்ணுறோம், ஏதோ பேருக்கு பண்ணுறோம், நானும் படம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாம நான் வந்து இந்த படத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், ஆணித்தனமாக சொல்ல போறேன், இந்த மாதிரி அழகாக சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு லவ்வோட ஒரு பேஷனோட வந்திருக்கிற நிறைய இளைஞர்களும் சரி, நிறைய ஆண்களும் பெண்களும் சரி, எல்லாருமே கலந்து நீங்க ஆணும் பெண்ணும் சமன்ற அளவுக்கு நீங்க சினிமா வந்து உயர்ந்துருச்சு, எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற உதாரணம் தான் இந்த மராத்தி ஃபிலிம் ஜீவன் சந்தியா. எஸ், இந்த ஜீவன் சந்தியா அப்படின்ற படத்தில் பார்க்கும்போது ஜீவன் அபிநங்கர் அண்ட் சந்தியா ஜோஷி, அதான் அவங்க பேரை தான் ஜீவன் சந்தியான்னு வச்சுருக்காரு தீபக். ஓகே, இப்போ இந்த மூவியில் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நர்ஸாக வரக்கூடிய நம்மளுடைய சந்தியா வந்து பார்த்த உடனே அபிங்கருக்கு பயங்கர ஹாப்பி, ஒரு மாதிரி வாய் கோணலாக வச்சுக்கிட்டு அந்த பேரலைட் அட்டாக் வந்தவங்க ஸ்ட்ரோக்கு வந்தவங்க ஆக்ட் பண்ணுறது வந்து ஒரு சிரமமான நடிப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் இது பண்ணிட்டு சிரிக்கணும் பேசணும் அப்படின் போது அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் நம்ம அபிங்கர். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் சொன்னோம். அவர் கிட்டத்தட்ட காமெடி பெஸ்ட் காமெடி விருதுலாம் வாங்கியிருக்காரு. இந்த வாட்டி பெஸ்ட் ஆக்டர் விருது வாங்கிறதுக்கும் நோ டவுட் கண்டிப்பாக அவர் விருதுகள் காத்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி சந்தியாவுக்கும் சரி, சந்தியாவுக்கும் சரி அபிங்கருக்கும் கண்டிப்பாக வந்து விருதுகள் காத்துட்ருக்கு. ஓகே, இந்த அதுக்கப்புறம் அந்த நர்ஸாக உள்ளே வந்த பிறகு அவங்க கேர் பண்ண விதை பார்த்தோம்னா மருமலுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சிங்க. நீங்கள் வந்து சந்தியா தானம்மா, சந்தியா அபிங்கர் தானே நீங்கள் வந்து பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவன் பையன் கிட்டே சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேம்மா, ஏன்னா அம்மா நான் அவங்கள அம்மானு கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குற அந்த காட்சியெலாம் வந்து கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குங்க. அதாவது சில ஃபீலிங்ஸ் வந்து உள்வாங்கி படம் பார்க்கும்போது நம்ம கதைக்குள்ளே போகும்போது நம்மளை அறியாமல் கண்கள் தண்ணி வரும், நம்மளை அறியாமல் சிரிப்பு வரும், நம்மளை அறியாமல் நம்மளுடைய இயக்கங்கள் எல்லாமே அந்த உணர்வோடு நமக்கு வந்து கலந்துருவோம் அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணம். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், யூ கெட் த சேம் ஃபீலிங் வாட் ஐ கெட். எஸ் இந்த மூவியை பார்க்கும்போது இப்படியே போயிட்டுருக்க இந்த லவ் வந்து இப்போ கடைசி ஒரு கட்டத்தில் வந்து மருமக சொல்லிட்டே இருக்கா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறான்னு சொன்னோன்னே ஒரு டைம் வந்து பையனுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது, அவங்க அம்மா கடைசி அவங்களுக்கு இருக்கணும், ஸோ தான் குழந்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது பயங்கர ஹாப்பியாக அந்த லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஒரு கடைசி கட்டத்தில் அப்பாவுக்கு முடியாமல் போயிடுதுங்க. பட் இந்த கிளைமேக்ஸ் சீன் ஓடி வந்து பதறா, பதறும்போது அப்பாவுக்கு முடியல, டாக்டர் பக்கத்தில் வந்துடுறாரு, டாக்டர் கூப்பிடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க மிரள்றாரு. அதாவது சந்தேக விஷயம் தன்னை அறியாமல் நர்ஸ் அப்படின்றத மறந்துட்டு என் புருஷன் நான் நேசித்தவன் அந்த லவ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பதறி போய் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல பையனே ஷாக் ஆகிடுவான். அதுக்கு பிறகு அவன் என்ன நடந்தது என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. படம் கண்டிப்பாக பாருங்கள், கிளைமேக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. பியூட்டிஃபுல் மூவி, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜீவன் சந்தியா அமேசான் பிரைமில் இருக்குது, பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ரிவ்யூவை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.